விரைந்து சென்று அவனுடைய அரமனைக்கு சென்று சப்ஜி ஜல்லா என்று சொல்லக்கூடிய சர்பத்துக்களை ஏழு விதமான கனிகளைத்தானே கொண்டு அரசாங்கத்துக்கு தானே அவன் சர்பத்துகளைத்தானே புளியக்கூடிய சர்பத்துக்களை புளித்து தங்க கிளாஸ் இரண்டையும் வெள்ளி கிளாஸ் ஒன்றையும் எடுத்து மூன்று கிளாஸ்களையும் தானே பட்டு பட்டாடைகளை எல்லாம் டேபிள் மேல போட்டு மூடி சர்பத்துகளை தயார் செய்து பார்ப்பதற்கு அலங்காரமான கனிவர்க்கங்களை எல்லாம் வைத்து ராஜ மரியாதையுடன் ராஜ உடுமை உணவுகளை வைத்து அரசாங்கத்து உணவுகளைத்தானே வைத்துக் கொண்டு இந்த பாதகன் எதிர்நோக்கி இருக்கின்றான். மந்திரியாகப்பட்ட ஹம்லோக் பிந்தூர் அனிபாவை அழைத்துக் கொண்டு வருகின்றான். மேட மாளிகை அவனுடைய மாளிகைக்கு மேல் மேமாடிக்கு சென்று முகமது அனிபாவை அழைத்துக் கொண்டு போகும் போது முகமது அனிபா அவர்கள் அந்த குதிரையாக பெற்றதை என்ன சொன்னார்கள், என்னுடைய பரியங்கிட்டு சொல்லக்கூடிய என்னுடைய குதிரையே, நான் எப்போது உனக்கு இசாரா கொடுப்பேனோ அப்போது நீ என் முன்ன வர வேண்டும் என்று தானே அதை நிப்பாட்டிவிட்டு ராஜர் முகமது அனிபா மேமாடிக்கு சென்றார்கள். மேமாடிக்கு சென்று மாடி மீது போய் பார்க்கும்போது ரொம்ப அலங்காரமாக ஜோடித்து வைத்திருக்கின்றான். ஜோடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் கனிவர்க்கங்களையும் ராஜ மரியாதையுடனே அங்கு உள்ள உணவுகளையும் பார்த்தார். பார்த்து கொண்டு ஆகா இவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப சங்கையானவன், நமக்கு தக்க மரியாதைகள் செய்திருக்கின்றான் என்று பாருங்கள் முகமது அனிபா இந்த சண்டை செய்த களைப்பு வேற. அதாவது படக்களத்தில் போர்க்களத்தில் அவர்கள் சண்டை செய்த களைப்பும் அவர்கள் மூன்று தினமாக அவர்கள் நாட்டை விட்டு வந்த களைப்பும் ஆக எல்லாம் சேர்த்து அவருடைய உடல்கள் தானே ரொம்ப வேதனையடைந்து இன்னும் தண்ணீர் தாகமும் அவர்களுக்கு அதிகமாக முறையிலே நாவுகள் வறட்சி ஏற்பட்டு ராஜர் முகமது அனிபா அவர்கள் அப்படியே அந்த சபையிலே அந்த ஒரு மேடை கட்டலிலே அமர்ந்தார்கள். ராஜாவும் மந்திரியும் பக்கத்திலே உட்கார்ந்தான். வலது பக்கமும் இடது பக்கமும் இருந்தான். முகமது அனிபா நடுப்பக்கம் இருக்கின்றார்கள். போய் உட்கார்ந்த உடனே ஆளுக்கு ஒரு கிளாஸ் லபக்குன்னு தூக்கினான். தங்க கிளாஸை தூக்கி ராஜாவும் மந்திரியும் ஆளுக்கு ஒரு கிளாஸை தூக்கி லபக்குன்னு சர்பத்தை வாயிலே ஊத்தி விட்டு கிளாஸை பக்குன்னு கீழே வைத்தான். வைத்து கொண்டு அலியுல்லா மகனே, நாங்கள் சாப்பிட்டு விட்டோம். முகமது அனிபாவே, இந்த சர்பத்து உங்களுக்காக வேண்டி நீங்கள் களைப்பாக இருக்கின்றீர்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அதற்காக ரொம்ப பெசல் உங்களுக்காக வேண்டி ரொம்ப கனிவர்க்கங்களை வைத்து ஏழு விதமான கனிகளை போட்டு சப்ஜி ஜல்லா என்று சொல்லக்கூடிய சர்பத்தை தயார் செய்திருக்கின்றோம். நீங்கள் இதை சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு களைப்பார்ன உடனே நாங்கள் எல்லோருமாக கூடி உங்களுக்கு களிமாவை சொல்லி விடுகின்றோம், சாப்பிடுங்கள் என்று ராஜன் ஒரு பக்கம் மந்திரி ஒரு பக்கம் சொன்னார்கள். உடனே முகமது அனிபா, யா ரப்பி ஆண்டவனே, எங்கும் நிறைந்த ரஹ்மானே, நாமளோ களைப்போடு இருக்கின்றோம், நமக்கும் தவனமாகவும் இருக்கின்றது, நாவுகள் வறட்சியாகவும் இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இந்த பாவிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளைத்தானே கேட்டு நம்பி அவர்கள் நம்பிக்கை கொண்டு உடனே வலதுகரத்தால் அந்த கிளாஸை வெள்ளியால் இருக்கக்கூடிய கிளாஸை தானே அந்த சண்டாள பாவிகள் நஞ்சை கலந்து வைத்திருக்கும் அந்த சர்பந்து கிளாஸை முகமது அனிபா கையிலே தூக்கினார்கள். தூக்கி அவர்களுடைய வாய்ப்பக்கமாக கொண்டு சென்று தாகத்தின் களைப்பு வேறே, நாவு வறட்சி வேறே, இதன் காரணமாக முகமது அனிபா தண்ணீர் தாகத்தின் காரணமாக அந்த சர்பந்து கிளாஸை கையிலே பிடித்து கொண்டு வாய்ப்பக்கமாக கொண்டு சென்று அவர்கள் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ராஜர் முகமது அனிபாவுக்கு பாவா சொன்ன ஒசியத்து ஞாபகம் வந்து எடுத்ததொரு கிளாசையும் கீழையும் வைத்தாங்க. நம்ம அனிபாவும் வைத்த உடனே சர்பந்து கிளாசானதை நம்ம அனிபாவும் வைத்த உடனே கண்ணால பார்த்துடுவான், கண்ணால பார்த்துடுவான் ராஜாவும் மந்திரியும், ராஜாவும் மந்திரியும் இவனை பார்த்து அவனும் முழிக்கிறான், அங்கே அவனை பார்த்து இவனும் முழிக்கிறான், இவனை பார்த்து அவன் முழிக்கிறான், அங்கே அவனை பார்த்து இவன் முழிக்கிறான்.
கைலாசை முகம்மதனிபா கீழே வைத்த உடனே ராஜாவும் மந்திரியும் இவனை பார்த்து அவன் முழிக்கான், அவனை பார்த்து இவன் முழிக்கான், ரெண்டு பேரும் அறுக்கு போட கிழா முடிச்சாப்புல முழிக்கான். உடனே மந்திரி சாட காமிக்கிறாடு, பாவி நான் அப்பலே சொன்னடா கேட்டியா ராஜா என்ன நடக்க போகுதோ, எடுத்த கிளாஸ கீழே வச்சுட்டாரு, சர்பத்தை சாப்பிடலையே சொல்லு என்று பாருங்கள். ராஜாவும் மந்திரியும் நிஜமா சாப்பிடுங்கள், அலிவுல்லாவுடைய மகனே சாப்பிடுங்கள், சீக்கிரமா சாப்பிடுங்கோ, நாங்க களிமா சொல்லணும், மனைவி மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லணும், சீக்கிரமா சாப்பிடுங்க. ஏன் கீழே வைத்து விட்டீர்கள், உங்களுக்காக தயார் செய்த சர்பத் அல்லவா, சும்மா சாப்பிடுங்க, நாங்கள் சாப்பிட்டு விட்டோம், நீங்கள் சாப்பிடுங்கள். உடனே முகமது அனீபா பார்த்தார்கள், அடே அவர்களுக்கு ஒரு யோசனை அல்லாஹ் கொடுத்தான். அடே ஹதுர்கான் என்ற ராஜனே, ஹமலூக் பிந்துர் என்ற மந்திரியே, அந்த இரண்டு கிளாஸையும் எடு, முன்னாலவை. ஏனென்றால் எங்களுடைய நாட்டு பழக்கம் என்ன தெரியுமா, அதாவது மக்கா மதினா ஆபா ஜிப்பா அஜிகக் கொக்தான் குரக்தான் திம்மாக் மிஸ்டர் கைசர் பஸ்ரா அகரான் மஹரிபு கட்டு ஹரம் தீவு, இப்படி போன்ற அரபு நாடுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாலாவது வேதத்தை சேர்ந்தவர்கள் தன்னம் தனியாக எதையுமே சாப்பிட மாட்டார்கள், துணை இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள். ஆகவே நாமல் மூன்று பேர் இருக்கின்றோம், மூன்று பேர் இருக்கும் போது நான் மட்டும் சாப்பிடுவது முறையில்லை, நான் வயசுல ரொம்ப சிறியவன், ஆகையினால உங்க ரெண்டு பேரும் பெரியவங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டால் அது எனக்கு சரிப்படாது, நான் சாப்பிடுறேன் என்று கிளாஸ் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னவன ராஜா மந்திரியை பார்த்து முடிக்கான், மந்திரி ராஜனை பார்த்து முடிக்கான், என்னடா என்ன இருக்க என்ன மோசம் வந்துருச்சு என்று முழிக்கும் போது முகமது அனிபா சாடையாக பார்த்தார, கொண்டு வா கிளாஸ் அலிவுல்லா மகனே நாங்க சாப்பிட்டுட்டோம், அதெல்லாம் எனக்கு தெரியும்டா சாப்பிட்டதே, மூணு பேரும் நிறுத்தி சாப்பிடுவோம், மூன்று பங்கு வைத்து சாப்பிடுவோம் என்று பாருங்கள். அந்த கிளாஸை எடுத்து வர சொன்ன டபக்குன்னு கிளாஸை எடுத்து வைத்தான் ரெண்டு பேரும், அந்த சாப்பிட்டு வைத்திருந்த கிளாஸை திரும்பவும் எடுத்து முன்னால வைத்தார் அனீபா முன்னால். உடனே அனீபா அந்த வெள்ளி கிளாஸில் இருந்த சர்பத்தை மூன்று பங்காக வைத்தார்கள், மூன்று பங்காக வைத்துக் கொண்டு ராஜர் முகமது அனீபா சொன்னார்கள், ஓய் ராஜனே ஓய் மந்திரியே உங்க யாரு ரெண்டு பேர்ல வயசுக்கு மூத்தவர் யாரோ அவங்க தான் முதல் சாப்பிடணும், நான் ரொம்ப இளமையான ஆளு. அந்த உடனே ராஜன் பார்த்தான், அலிவுல்லா மகனே எனக்கு 45 மந்திரிக்கு 60 வயசு கணக்கு போடுறாங்க, வயசு கணக்கு போடுறான் மந்திரி பார்த்தான், சும்மா சொல்றாங்க அரசர் சும்மா சொல்றாரு, அவருக்கு தான் 65 எனக்கு இப்ப 35 நடக்கு என்று பாருங்க ராஜன் மந்திரியும் வயசு தர்க்கம். அப்பதான் முகமது அனீபா பார்த்தார்களே, ரெண்டு பேரும் ஒழுங்கா எடுத்து சாப்பிடுறீங்களா இல்லையா, சாப்பிட வைக்கட்டுமா சாப்பிட வைக்கட்டுமா என்று முகமது அனீபா கேட்டார்கள். உடனே ராஜாவும் மந்திரியும் சொல்றான், எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான், சரி அப்ப தூக்கி சாப்பிடு என்று சொன்னவன ரெண்டு பேரும் ஒன்னா கையில எடுத்தான். கையில எடுக்கும் போது ராஜர் முகமது அனீபா அவர்கள் ஏறிட்டு பார்த்தார்கள் ரெண்டு பேர்களையும், கையும் நடுங்கின்றது, காலும் நடுங்கின்றது, உடலும் நடுங்கின்றது, ரெண்டு பேரும் நடுக்கம் கொண்டு கிளாஸை தானே தூக்கிற மாதிரி தூக்கி கொண்டு ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுற மாதிரி இந்த ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு அந்த ராஜாவும் சண்டை போட்டுக்கொண்டு கையிலே இருந்த கிளாஸில் உள்ள சர்பத்தை தட்டி தானே கீழே கொட்டி விட்டார்கள். சுபஹானல்லாஹ் பாருங்கள், ராஜாவும் மந்திரியும் சண்டை போடுறது மாதிரி நடித்து அந்த சர்பத்தை கீழே கவுத்த உடனே மூன்று கிளாசையும் தட்டி கவுத்து விட்டார்கள். கவுத்த உடனே அந்த சர்பந்தாகப்பட்டது அந்த அரசாங்கத்திலே மாடியின் மீது பளிங்கினால் கட்டியிருக்கும் கட்டடத்திலே அந்த சவூரியம் என்று சொல்லக்கூடிய நஞ்சு கலந்திருக்கும் ஜப்ஜி ஜல்லா என்ற சர்பத்து கீழே விழுந்தால் பாசி போல் படந்து விட்டது. சுபஹானல்லாஹ், அதாவது கிணற்றுகளில் குளத்துகளில் பாசி படர்ந்திருக்கும் அல்லவா, அது போன்று பாசி மாறி படர்ந்திருக்கின்றது அந்த தரையில். இதைத்தானே அந்த ராஜன் வளர்த்தக்கூடிய பூனையாகப்பட்டது பார்த்து கொண்டிருந்தது, அரசாங்கத்தில் உள்ள பூனை அந்த பூனையாகப்பட்டது ஓட்டமாக நமக்கு இன்றைக்கு வேட்டை வலித்து விட்டதென்று ஓட்ட ஓட்டமாக ஓடி வந்து தன்னுடைய நாவை கொண்டு அதை நக்கி அந்த சவூரியம் என்று சொல்லக்கூடிய நஞ்சு கலந்த சர்பத்தை அந்த பூனைதானே சாப்பிட்ட உடனே அட்டை போல மிதந்திடுமா ராஜனுட பூனையானது, அட்டை போல மிதந்திடுமா ராஜனுட பூனையானது, கண்ணாலை கண்டிடுவார் நம்முள் ஹஜ்ரத் அலி மகனாரும், கண்ணாலே கண்டிடுவார்
கண்களெல்லாம் மிகச் செவிந்து கண்களெல்லாம் மிகச் சிவந்து பல்லுகளை தான் கடித்து அனிவா பாய்ந்து எட்டி பிடித்திடுவாங்க பல்லுகளை தான் கடித்து அனிவா பாய்ந்து இந்த பூனை அந்த சர்பத்தை சாப்பிட்டவுடனே மூத்தான காட்சியை ஹனீபா கண்டு கண்களெல்லாம் உண்டாகி கிட்டு 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 என்றுதானே முஹம்மது அனீபாவுக்கு ஆக்ரோஷம் உண்டாகி கண்களெல்லாம் சிவந்து பல்லுகளை நெருநெருவென்று கடித்து பாறை இடிகளைப் போல் பல்லுகளை நெறித்து முஹம்மது அனீபா அடே பாவிகளே என்னை அநியாயமாக கொல்ல பார்த்தீர்களே என்று அநியாயமாக என்னை கொலை செய்து என் நாட்டுக்கு போக விடாதபடி ஆக்கிவிட வேண்டும் என்றல்லவா நினைத்தீர்கள் என்னுடைய தமையன்மார்களை பார்க்க விடாமலும் என்னுடைய பாவா முகத்திலே முழிக்க விடாமலும் ஆக்கிவிட பார்த்தீர்களே சண்டாள பாவிகளே உங்களை நான் சும்மா விட மாட்டேன் என்பதாக முஹம்மதனை பாய்ந்து அந்த ராஜனையும் மந்திரியையும் ரெண்டு பேருடைய குரவலையும் தானே எட்டி பிடித்து அவனுடைய உச்சி முடிகளைத்தானே பிடித்து சுழட்டி இரு பேர்களையும் தானே பூமியிலே அடித்து ராஜர் முஹம்மது அனீபாவுடைய முட்டு இருவே இரண்டு முட்டையும் தூக்கி இரண்டு பேருடைய நெஞ்சிலையும் வைத்து ராஜாவுடைய நெஞ்சிலும் மந்திரியுடைய நெஞ்சிலையும் வைத்து அமைக்கி அந்த கையிலே இருக்க கொண்ட சைபன் என்று சொல்லக்கூடிய வாளைத்தானே அவனுடைய களத்திலே பதித்து கொண்டு அடே பாதகனே சொல்லடா நபிகளிமா சொல்லடா நபிகளிமா சீக்கிரமா களிமா சொல்லு சீக்கிரமா களிமா சொல்லு நான் தாண்டா அலிமகனார் நபி முஹம்மது பேரரேடா நான் தாண்டா அலிமகனார் நபி முஹம்மது பேரரேடா சீக்கிரமா களிமா சொல்லு நான் தான் அலியுல்லாவுடைய மகன் என்றும் முஹம்மது நபியுடைய பேரர் என்று உனக்கு தெரியும் அல்லவா என்னை தந்திரமாக வெல்லலாம் என்று நீ நினைத்தாய் அல்லாஹ் ஒருபோதும் என்னை விடமாட்டான் எனக்கு நிச்சயமாக இறைவன் துணையாக இருப்பான் நான் நாலாவது வேதத்தை சேர்ந்தவன் சீக்கிரமாக உன்னுடைய உயிர் போவதற்கு முன்னே களிமாவை சொல் என்று சொன்னவுடனே ராஜனும் மந்திரியும் அறுக்க போன கிடா முழிச்சது மாதிரி கண்ணு ரெண்டும் பிதுங்குது இந்த இரண்டு முட்டையும் இரண்டு பேருடைய நெஞ்சில வைத்த உடனே ஒருத்தனுக்கு ஒருத்தன் என்ன சொல்றான் மன்னாதி மன்னனே அலிவுல்லாவுடைய மகனை பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்கு முட்டை பார்த்தா பெரிய மலை போல இருக்கு என்று மந்திரி சொல்லுகிறான் இருக்கப்பா ராஜன் சொல்றான் அடே பாவி உன் பேச்சை கேட்டா எனக்கு இந்த கதி வந்திருக்குமா நான் உன் பேச்சை கேட்கலையே இப்ப அவரு முட்டை தூக்கி வச்ச உடனே பெரிய பாறைக்கல்ல தூக்கி வச்சாப்புல இருக்கு என் நெஞ்சில என்று சொல்லி பாருங்கள் அந்த ராஜாவும் மந்திரியும் தானே ஒருவனுக்கு ஒருமை கண்மூழி பிதுங்குது குறவளை நெருங்குது கையை எடுத்திடுங்கோ அடிமகனே கையை எடுத்திடுங்கோ கண்மூழி பிதுங்குது குறவளை நெருங்குது கையை எடுத்திடுங்கோ அடிமகனே கையை எடுத்திடுங்க அலிவுல்லாவுடைய மகனே உங்களுடைய முட்டை எடுங்கள் உங்களுடைய கையையும் எடுங்கள் எங்களுடைய கண்களெல்லாம் பிதுங்குகின்றது நாங்கள் களிமா சொல்லுகின்றோம் என்றுதானே ராஜாவும் மந்திரியும் சொன்னார் அப்போது உடனே முஹம்மது அனீபா இரக்கம் உள்ளவர்கள் அல்லவா ரசூலுல்லாவுடைய பேரனார் கருணை கடலுடைய பேரனார் அல்லவா உடனே முஹம்மது அனீபா இரண்டு முட்டையும் எடுத்து தூக்கி விட்டார்கள் இரண்டு பேரையும் தூக்கி விட்டு சீக்கிரமாக களிமா சொல்லு அப்போது ராஜாவும் மந்திரியும் சொல்லுகின்றான் அலிவுல்லாவுடைய மகனே எங்களுக்கு களிமாவை சொல்றதுக்கு ஆட்சேபனை எதுவும் கிடையாது ஆனால் நாங்கள் இப்போ களிமாவை சொல்லிவிடுவோம் அப்படி நீங்கள் களிமாவை சொல்லிவிட்டு தந்துவிட்டு நீங்கள் போய்விடுவீர்கள் ஆனால் எங்களுக்கு பொல்லாத பகையொன்று இருக்கின்றது பெரிய ஆபத்து ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது அந்த ஆபத்து எங்களுக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடும் நாங்கள் களிமாவை சொல்லிவிட்டோம் என்று கேள்விப்பட்டால் எங்களை உயிரோடு வைக்க மாட்டார்கள் எங்களை கொன்னே விடுவார்கள் என்று சொல்லுகின்றார் அப்ப ராஜாவும் மந்திரியும் சொன்னவுடன் ராஜர் முஹம்மது அனீபா பார்த்தார்கள் அடே அப்பேற்பட்ட ஆபத்து என்னடா ஆபத்து ஆபத்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் இளவரசரே வாருங்கள் என்னோடு என்று ராஜாவும் மந்திரியும் ஹனீபாவை அழைத்துக் கொண்டு மேமாடியின் மீது ஏறி நின்று ராஜர் முஹம்மது அனீபா இடத்திலே காமித்தார்கள் அதோ பாருங்கள் இங்க இருந்து தெற்கு திசையாக ரொம்ப தூரத்திலே எட்டி பாருங்கள் தெரியும் உடனே முஹம்மது அனீபா தெற்கு திசையில் தானே ஏறிட்டு பார்த்தார்கள் அதில் நின்றும் ரொம்ப தூரமாக ஏறிட்டு பார்க்கும் போது
அங்க என்ன அற்புதத்தை கண்டார்களேயானால் பெரியதோரு நெருப்பை கண்டார் நம்ம வீரர் அலி மகனாருமை பெரியதோரு நெருப்பை கண்டார் நெருப்பானது நெருப்பெறியும் காட்சி கண்டு அந்த ஹனிவாவும் கட்டிடுவாங்க நெருப்பெறியும் காட்சி கண்டு அந்த ஹனிவாவும் கட்டிடுவாங்க பெரிய நெருப்பாக பெற்றதுதானே வானத்துக்கும் பூமிக்கும் ஒன்னு போல் எரிந்து கொண்டிருக்கும் காட்சியை ஹனிபா பார்த்தார்கள் கண்டார்கள் உடனே கேட்டார்கள் முகம்மது ஹனீஃபா அடே கதிர்கான் என்ற ராஜனே ஹமலூக் பிந்தூர் என்ற மந்திரியே ஏதோ பகை இருக்கின்றது என்று சொல்லி என்னை அழைத்துக் கொண்டு வந்து நெருப்பை காமிக்கின்றாயே அந்த நெருப்பின் காரணம் என்ன என்று கேட்டார்கள் அப்போது அந்த ராஜாவும் மந்திரியும் சொல்லுகின்றான் முகம்மது ஹனீஃபாவே அந்த நெருப்புக்குள் நன்றாக பாருங்கள் நீங்கள் ஒரே யாபகமாக நெருப்பை நல்ல முறையிலே தோண்டி பாருங்கள் உள்ளே என்ன அதிசயம் இருக்கின்றது என்று தெரியும் என்றார்கள் உடனே முகம்மது ஹனீஃபா நெருப்பை குறிப்பாக பார்த்தார்கள் பார்க்கும் போது பெரிய ஒரு கோட்டை ஒன்றிருக்கின்றது அந்த நெருப்புக்குள் பெரிய கோட்டை பெரிய அற்புதமான உயரமான கோட்டை ஒன்றிருக்கின்றது அந்த கோட்டை சுத்தி நெருப்பெறுகின்றது அந்த கோட்டையை சுத்தி நெருப்பெறிந்து கொண்டிருக்கின்றது இந்த காட்சியை பார்த்தார்கள் இந்த காட்சியை கண்டார்கள் முகமது ஹனீஃபா அடே என்னடா பெரிய கோட்டை உன்னுடைய கோட்டையை விட எழுமடங்கு பெரிய கோட்டையாக தெரிகிறதுடா அந்த கோட்டையை சுத்தி நெருப்பெறியக்கூடிய காரணம் என்னப்பா என்ன விளக்கம் என்ன விளக்கம் என்று கேட்டார்கள் முகமது ஹனீஃபா அப்போது இந்த ராஜனும் மந்திரியும் சொல்லுகின்றான் அலிவுல்லாவுடைய மகனே அந்த நெருப்புக்குள் எரியும் கோட்டை யாருடைய கோட்டை தெரியுமா தெரியுமா அந்த ஊர் யாருடைய ஊர் தெரியுமா அந்த ஊரனுடைய பெயர் தெரியுமா என்றுதான் ராஜனும் மந்திரியும் சொல்லுகின்றான் விளக்கமாக சொல்லுகின்றான் அலிவுல்லாவுடைய மகனே அந்த நெருப்பு எரிகிறதல்லவா அதுதான் ஹரம் தீவு பட்டணமாக இருக்கும் பட்டணமாக இருக்கும் ஹரம் தீவு பட்டணமாக இருக்கும் ஆனால் அந்த ஹரம் தீவிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த கோட்டையை வைத்து அரசாளக்கூடியவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல சுத்த வீரர்கள் சுத்த வீரர்கள் வெட்டும்புலி குத்தும்புலி மின்புப்புலி வாயும்புலி சம்ஹூர் தைஹூர் எடுத்தார் கோட்டையை சணக்காடு புனக்காடு ஆக்கப்பட்ட பிளாக்கிரமசாலிகள் தத்துவசாலிகள் வீராதி வீரர்கள் ஏழு பேர் இருக்கின்றார்கள் ஏழு பேர்கள் இருக்கின்றார்கள் சுத்த வீரர்கள் சுத்த வீரர்கள் ஆனால் இந்த ஏழு பேர்களுடைய பெயரையும் கேட்டால் அண்ட சராச்சரங்கள் எல்லாம் ஆடி கிடுகிடுங்கும் ஆடி நடுநடுங்கும் அப்பேற்பட்ட பெரிய சுத்த வீரர்களாக இருக்கும் அந்த ஏழு பேருடைய கோட்டை தான் அந்த கோட்டை சரியப்பா அவ்வளவு பெரிய வீரர் இருக்கக்கூடிய இடத்திலே அந்த கோட்டை இருக்கின்றது என்று சொன்னீர்கள் சரி அந்த கோட்டை இருக்கக்கூடிய இடத்தில் இவ்வளவு சுத்த வீரர்கள் இருக்கின்றார்களே கோட்டையை சுத்தி எதற்காக நெருப்பு எரிகின்றது அப்போது சொன்னார் ராஜாவும் மந்திரியும் முகம்மது ஹனீஃபாவே அந்த ஏழு பேருக்கு ஒரு தங்கை இருக்கின்றார்கள் ஒரே சகோதரி ஒரே ஒரு சகோதரி அந்த அம்மாவனுடைய பெயர் ஜத்துல் ஹரம் என்று சொல்வார்கள் மிக்க அழகுடையவர்கள் மிக்க அழகுடைய பெண் ஆனால் அந்த பெண்ணை கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்து வருகின்றார்கள் இந்த ஏழு வீரர்கள் அண்ணன் தம்பி ஏழு வீரர்கள் அந்த ஒரே தங்கையாக இருப்பதால் அவர்களை ரொம்ப அருமை பெருமையாக வளர்த்தி சீராட்டி தாளாட்டி கண்ணும் இமையைப் போல் பாதுகாத்து வருகின்றார்கள் அந்த உடன் பிறந்த சகோதரி ஜத்துல் ஹரம் என்ற பெண்ணை பாதுகாத்து வருகின்றார்கள் ஆனால் அந்த ஏழு பேரும் வீட்டில் இருக்கும் போது நெருப்பை அணைத்து விடுவார்கள் அந்த கோட்டையிலே அவருடைய இல்லத்துக்கு வந்தவுடன் நெருப்பை அணைத்து விடுவார்கள் அவர்கள் திரும்பவும் பிறப்பட்டு வேட்டைக்கு செல்லும் போது நெருப்பை வளர்த்து விட்டு தங்கைக்கு பாதுகாப்பாக நெருப்பை வளர்த்து விட்டு போவார்கள் அப்படி ஏன் போகின்றார்கள் தெரியுமா அதனுடைய காரணம் என்ன தெரியுமா அலிவுல்லாவுடைய மகனே அதில் நின்று கொஞ்சம் தூரம் தெற்கு திசையாக பார்த்து வடக்கு முகமாக பாருங்கள் உடனே முகமது ஹனீஃபா தெற்கு திசையாக ஏறிட்டு பார்த்து வடக்கு திசையாக பார்த்தார்கள் பார்க்கும் போது பூமியிலிருந்து மேக மண்டலங்களை போல் புகைதானே கிளம்பி வருகுதல்லாத புகையானது பொல்லாத புகையானது மேகங்கள் வந்தது போல் புகையல் வருகுதல்லா மேகங்கள் வந்தது போல் புகையல் வருகுதல்லா உடைவீடு
விழித்து வருகுதல்லா குடலிழித்து வருகுதல்லா அந்த மூச்சு சுவாசமானது மூச்சு சுவாசமானது சுபானல்லா குப் 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 என்று பூமிக்குள்ளிருந்து புகைதானே கிளம்பி கொண்டிருக்கின்றது மேகங்களை போல் கூடி கிளம்பி கொண்டு வருகின்றது அப்போதுதான் முஹம்மது அனீபா பார்த்தார்கள் யா ரபியானா என இது என்ன குதிரத்தாக இருக்கின்றது யா அல்லா இந்த தெற்கு திசையில் வந்து நமக்கு திரும்பாத பயணம் என்று சொன்னது போல் அல்லாஹு தாலா நம்மளை வீட்டுக்கு போக விடுவானா நாம் திரும்பி நம்முடைய நாட்டுக்கு செல்லுவோமா இருந்தாலும் நம்முடைய நாட்டுக்கு சுத்தி பார்க்க வந்து விட்டோம் இங்கே நடக்கக்கூடிய அதிசயங்களை பார்த்து விட்டு தான் போக வேண்டும் என்று ஹனீபா அடே மந்திரி கதிர்கானண்ட ராஜனே இது என்னப்பா காரணம் குப் குப் என்று புகை பூமிக்குள்ளிருந்து வருகின்றதே அதனுடைய அஜபு என்ன என்று கேட்டார்கள் அப்போது ராஜனும் மந்திரியும் சொல்லுகின்றான் அலிவுல்லா மகனே அந்த புகை வருகின்றதே அது நீங்கள் புகை என்று நினைத்து விடாதீர்கள் அதுதான் அந்த சண்டாள பாதகன் வெள்ளராஜிதன் அந்த ராஜ அரக்கன் அவன் ஆறு மாச தூக்கம் ஆறு மாச முழிப்புக்காரன் அந்த பாதகன் தானே விடக்கூடிய சுவாசமாக இருக்கும் பூமியை தொலைத்து சுரங்கத்தில் இருக்கின்றான் அதாவது பாதாளத்துக்குள்ளே குடியிருக்கின்றான் 160 கஜம் தாழ்மையாக பூமியை தோண்டி அந்த பூமிக்குள்ளே குடியிருக்கின்றான் அவன் தூங்கும் போது விடக்கூடிய மூச்சு தான் அந்த பெரிய விஷ மூச்சாகப்பட்டதுதான் புகையாக தெரிகின்றது இப்போது அவன் தூங்கி கிடக்கின்றான் அந்த பாதகன் எதற்காக அங்கே குடியிருக்கின்றான் தெரியுமா இந்த 7 வீரருடைய தங்கை ஜத்துல் ஹரம் என்ற பெண்ணை தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று காத்திருக்கின்றான் இதை தெரிந்த 7 வீரர்கள் அவர்கள் வேட்டைக்கு போகும் போது சுற்றிலும் நெருப்பை வளர்த்தி விட்டு போகின்றார்கள் நம்முடைய தங்கைக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது என்பதாக நெருப்பை வளர்த்து விட்டு வேட்டைக்கு போய் விடுவார்கள் இப்போது கோட்டையில் யாரும் இல்லை அந்த பெண் தான் இருப்பார்கள் அந்த 7 பேரும் வேட்டைக்கு போயிருப்பார்கள் அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று அந்த ஹரம் தீவு பட்டணத்தை இஸ்லாமாக்கி அந்த 7 வீரர்களையும் வென்று அந்த 7 வீரருடைய தங்கை ஜத்துல் ஹரம் என்ற பெண்ணை நீங்க கல்யாணம் முடித்து திரும்பி வந்தீர்களையானால் களிமாவை சொல்லிடுவோம் என்றும் சொன்னான் பாவி நீங்கள் திரும்பி வரும்போது நாங்கள் உங்களுக்கு களிமாவை சொல்லுவோம் அந்த 7 பேரும் நீங்க களிமாவை சொல்லி தந்துட்டு போயிருவீங்க அவங்க 7 பேரும் எங்க ஹயாத்தை எடுத்துருவாங்க ஆகையினால முதல்ல 7 பேரை வெண்டுட்டு வாங்க திரும்ப நாங்க உங்களுக்கு களிமா சொல்லுங்க ஆமா என்று சொன்ன உடனே பார்த்தார்கள் முகமது அனீபா அப்பா இதுதானா பெரிய காரியம் சரி இரியுங்கள் 2 பேர்களும் நான் போய் அந்த 7 பேரையும் பார்த்து அந்த 7 பேருடைய தங்கை ஜத்துல் ஹரமையும் நான் இஸ்லாமாக்கி மனமுடித்து உங்களை வந்து சந்திக்கிறேன் 7 வீரர்களையும் இஸ்லாமாக்கி விட்டு என்று பாருங்கள் முஹம்மது அனீபா சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வையும் நாடி ஆதரவாகிய நபி முஹம்மதின் முஸ்தபா அவர்களையும் நாடிக்கொண்டு ராஜர் முஹம்மது அனீபா மாடி விட்டு கீழே இறங்கி கீழே நிற்கக்கூடிய முஹம்மது அனீபா அவனுடைய குதிரை அந்த ஹயத் என்று சொல்லக்கூடிய அந்த குதிரையைத்தானே அழைத்து அந்த குதிரையில் மின்னந்தர் பின்னந்தர் அடித்து பைட்டோக் எடுத்து வலதுகால் ஜிமிட்டா கொடுத்து குதிரையிலே பாய்ந்து ஏறி உட்கார்ந்து ராஜர் முஹம்மது அனீபா விரைவாக போக வேண்டும் என்று அந்த பாதையிலே பாய்ந்தார்கள் அலி மகனார் வானத்துக்குள்ள புகுந்தார்கள் நபி பெறனார் சுத்தமரை பெற்றவர பெரு தேதவம் முத்தவர முத்திரர வரம் தரவை அருளும் புறையே சுத்தமரை பெற்றவர பெரு தேதவம் முத்தவர முத்திரர வரம் தரவை அருளும் புறையே
புகழ் புகழும் மகமூதரும் நன்குடையும் புதல் வீரமே சீதளங் அரசில் வைத்து மனம் முடித்த மாதவ மகிடமுடி ராஜரையன் தன் அலிமகனார் புரியும் அந்த கத்தன் அவதரித்த ரத்தீனமயந்தன் தத்தோ தருகிடகிடதும் தத்துலாங்கு கிட தருகிடகிடதும் பாய்ந்தார்கள் வேகமாக குதிரையை பரிநடத்தி மின்னல் வெட்டி மறைந்தது போல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பேரனார் ராஜர் முஹம்மது அனீபா அவர்கள் மின்னல் வெட்டி மறைந்தது போல் அந்த நெருப்பு எரியக்கூடிய ஊருக்கு ஹரம் தீவு பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அல்லாவை நாடி முஹம்மது அனீபா அந்த கோட்டையின் முன்பதாக வந்து நிற்கின்றார்கள். சங்கையுள்ள அலி மகனார் அவர்கள் கோட்டை முன்னே வந்து நின்றார் கோட்டை முன்னே வந்து நின்று மனமாதில எண்ணம் கொண்டார் கோட்டை முன்னே வந்து நின்று மனமாதில எண்ணம் கொண்டார் சையதினா முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பேரனார் அவர்கள் கோட்டை நெருப்பு எரியக்கூடிய கோட்டைக்கு முன்பதாக வந்து நின்று என்ன நினைக்கின்றார்கள்? ஆண்டவனே, இந்த நெருப்பை நாம் எப்படி கடந்து கோட்டை வாசலில் செல்ல முடியும் என்று நினைத்தார்கள். நினைத்து கொண்டு தன்னுடைய சவாரியான குதிரையை பார்த்து அந்த குதிரையின் இடத்திலே இசாரா கொடுக்கின்றார்கள். நாம் மதினாவிலே உள்ளவர்கள், நாம் இங்கு வந்திருக்கின்றோம். இதோ இந்து காபர்கள் வசிக்கப்பட்ட இடம். இந்த இடத்திலே நெருப்பு எரிகின்றது. இந்த நெருப்பு எரியக்கூடிய இடத்தில் கோட்டை உள்ளே இருக்கின்றது. அந்த கோட்டை வாசலுக்கு நாம் போய் சேர வேண்டும், கோட்டைக்குள் செல்ல வேண்டும், செல்ல வேண்டும், நெருப்பை தாண்ட, நெருப்பை தாண்ட வேண்டும். ஆகவே நீ என்னை இந்த நெருப்பை மின்னல் வெட்டி மறைந்தது போல் நெருப்பை தாண்டி கோட்டை வாசலில் கொண்டு என்னை நிறுத்த வேண்டும், இறக்க வேண்டும். அப்படி நீ நிறுத்தாத போனால் உன்னை நான் என்னுடைய கையிலே இருக்கக்கூடிய சைபன் என்று சொல்லக்கூடிய வாளை கொண்டு உன்னை வெட்டி கருவறுத்து சங்காரம் செய்து விடுவேன் என்று குதிரைக்கு இசாரா கொடுத்தார்கள். உடனே ராஜர் முஹம்மது அனீபாவினுடைய குதிரை முஹம்மது அனீபாவை சிமந்து கொண்டு பின்பக்கமாகத்தானே குதிரை வந்து பின்னடித்து வந்து கொஞ்ச தூரத்திலே வந்துவிட்டு அது ரொம்ப ஆக்ரோஷம் கொண்டு குதிரையாகப்பட்டது வேகம் கொண்டு ஓட்டமாகத்தானே ஓடி நெருப்பையும் தாண்டிடுமாம் கோட்டை வாசல் வந்திடுமாம் நெருப்பையும் தாண்டிடுமாம் கோட்டை வாசல் வந்திடுமாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அடிமகனார் வந்திடுவார் அடிமகனார் வந்திடுவார் கோட்டை வாசலிலே வந்து இறங்கி ராஜர் முஹம்மது அனீபா குதிரையை தடவி கொடுத்து குதிரையை விட்டு கீழே இறங்கி குதிரையை தடவி கொடுத்து குதிரையின் காதுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஸலவாத்துகளை ஓதி ஊதி கொண்டு அந்த வாசலிலே ஜெகஜோதியாக இறங்கி கொண்டு சந்திரனும் சூரியனை போன்று முஹம்மது அனீபா நிற்கின்றார்கள். அப்படி நிற்கக்கூடிய ஒரு தருவாயிலே அந்த கோட்டைக்குள் இருந்து ஒரு சத்தம் ஒன்று ஏற்படுகின்றது. ராஜர் முஹம்மது அனீபா அந்த சத்தத்தை காதுனால் கேட்கின்றார்கள். கூர்ந்து கேட்டார்கள், என்ன சத்தம் கேட்கின்றார்களே? ஆனால் ஆல நபி கலிமா சத்தம் அழகுடனே கேட்டுவார் ஆல நபி கலிமா சத்தம் அழகுடனே கேட்டுவார் உம்ம நபி கலிமா சத்தம் உம்ம நபி கலிமா சத்தம் உகப்புடனே கேட்டுவார் உகப்புடனே குர்ஆனை ஓதுவதை கேட்டிடுவார் அருமறையாம் குர்ஆனை ஓதுவதை கேட்டிடுவார் அந்த கோட்டைக்குள்ளிருந்து குர்ஆனுடைய சத்தம் தானே ஏற்படுகின்றது. நபி பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் கலிமா சத்தமும் முஹம்மது அனீபாவுடைய காதிலே கேட்கின்றது. இனிமையான ஒரு குரலை கேட்டார்கள். அப்போது அனீபா நினைக்கின்றார்கள், ஆண்டவனே,
இது ஒரு காபரானவர்களுடைய ஒரு கோட்டை. இந்த கோட்டைக்குள்ளே இருந்து நபியினுடைய கலிமாவினுடைய சத்தமும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் மறை ஓதுகிறது ஒரு சத்தமும் கேட்கின்றதே. இந்த சத்தம் ரொம்ப இனிமையாக இருக்கின்றதே இறைவா, இது யாருடைய சத்தமாக இருக்கும்? இந்த காபருடைய கோட்டையில் இந்த சத்தம், இந்த குர்ஆனுடைய சத்தம் எப்படி வந்தது? வரவேண்டிய காரணம் என்ன? யாரையாவது சிறைபிடித்து வைத்திருக்கின்றார்களா இந்த பாவிகள்? நம்முடைய அரபியாக்களை, நம்முடைய நாட்டிலே உள்ள நாலா வேதத்தில் உள்ளவர்களை சிறைபிடித்து வைத்திருந்தால் நாம் இவர்களை சிறை மீட்டாமல் மதினாவுக்கு போகக்கூடாது, செல்லக்கூடாது என்று முஹம்மது அனீபா மனதிலே வைராக்கியம் கொண்டு ராஜர் ஹனீபா அவர்கள் ரொம்ப காது கொடுத்து செவிதாழ்த்து கேட்டார்கள். அப்படி கேட்கும் போது அந்த சத்தமாக பெற்றது ஒரு பெண்ணுடைய சத்தமாக தெரிகின்றது, ஒரு பெண்ணினுடைய குரலாக தெரிகின்றது. உடனே முஹம்மது அனீபா நினைக்கின்றார், யா ரப்பி ஆண்டவனே, நாம் ஒரு ஆண்மகன் என்றல்லவா நினைத்தோம், இது ஒரு பெண்ணின் குரலாக தெரிகின்றதே. அப்போது நம்முடைய நாலாவேதத்தில் உள்ள ஒரு பெண்மணிகளை யாரையும் சிறைபிடித்து வைத்தாலும் வைத்திருக்கின்றானோ, பெண்ணாயிருந்தாலும் ஆணாயிருந்தாலும் நம்முடைய கூட்டத்தார்களாக இருந்தால் இந்த பாவிகளை நாம் கண்டம் கண்டமாக சங்காரம் செய்து இந்த இவர்களை சிறை மீட்டி நம்முடைய நாட்டுக்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைத்து என்று மனதிலே வைராக்கியம் வைத்துக் கொண்டு ராஜர் முஹம்மது அனீபா அவர்கள் நிற்கின்றார்கள். இன்னும் அவர்கள் அப்படி நிற்கக்கூடிய நிலையில் அங்கு ஓதி இருந்தவர்கள் யாராக இருக்கும் என்று கேட்டால், அந்த ஓதி குர்ஆன் மறை வேதத்தை ஓதுகிறதும் ரசூலுல்லாஹ்வுடைய கலிமாவை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி, அந்த ஏழு பேர் வெட்டும்புலி, குத்தும்புலி, மின்புப்புலி, பாயும்புலி, சூரப்புலி, சம்ஹூரு, தைஹூரு, எடுத்தார் கோட்டை, சனக்காடு புனக்காடாக்கப்பட்ட வீராதி வீரர்கள், பிளாக்கிரமசாலிகள், தத்துவசாலிகள், அந்த ஏழு பேருடைய ஏழு பேருக்கு இளைய தங்கையாக இருக்கும் ஜத்துல் ஹரம் என்ற பெண்ணாக இருக்கும் அந்த பெண் தான் அங்கே ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி ஓத முடிந்தது? அந்த ஓதும் காரணம் என்னவென்று கேட்டால், பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஹம்மது அனீபா அங்கே போவதற்கு 3 தினங்களுக்கு முன்பதாக கனவில் தோன்றினார்கள். அந்த அம்மாவுடைய கனவிலே தோன்றினார்கள். அந்த அருமா அம்மா அவர்களுடைய கனவிலே தோன்றி அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை இஸ்லாமாக்கி அந்த பெண்ணை ஜத்துல் ஹரம் என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு ஜெயினுல் ஹரபு நிசா பேகம் என்று பெயர் நாமம் சூடி அந்த அம்மாவை பார்த்து, ஓ ஜெயினுல் ஹரம் என்று சொல்லக்கூடிய பெண்ணே, நான் கனவில் வந்துவிட்டு போகின்றேன், 3 தினம் கழித்து என்னுடைய பேரப்பிள்ளை வருவார், முஹம்மது ஹனீபா இங்கு வருவார், அவர்தான் உங்களுக்கு ஆகிரத்துக்கும் துனியாவுக்கும் கணவராக இருக்கும், உங்களுடைய ஹலாலாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சாட்சி நிறுத்தி அந்த பெண் ஜெயினுல் ஹரபுக்கும் முஹம்மது அனீபாவுக்கும் கனவிலே நிக்காக முடித்து வைத்து விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி கொடுத்து விட்டு மறைந்து விட்டார்கள். வேத குர்ஆன் மறை வேத கித்தாபையும் கொடுத்து விட்டு மறைந்து விட்டார்கள். அந்த அம்மா தான் அங்கே இருந்து ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அம்மா ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய வேளை முஹம்மது அனீபா வாசப்படியிலே நிற்கின்றார்கள். இவர்களுடைய ஜெகஜோதியான ஒளிவும் இவர்களுடைய நூறு ஜலாலியத்தும் பிரகாசத்தையும் அல்லாஹு தஆலா ஆண்டவன் அந்த அம்மா இருக்கக்கூடிய அரமனையில் அவர்கள் இருக்கக்கூடிய ரூமில் தானே அந்த ஒளிவு விழுந்தது. முஹம்மது அனீபாவுடைய ஒளிவு அந்த அம்மா இருக்கும் அறையிலே அடித்தது. ராஜர் அனீபாவுடைய ஒளிவை கண்டவுடனே இந்த அம்மாள் பதறி எழுந்தரித்து, நம்முடைய கணவர் அலியுல்லாவுடைய மகன் நம்முடைய பேரனார் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரனார் நிச்சயமாக வந்திருப்பார்கள், அதுதான் இந்த ஒளிவை நாம் பார்க்கின்றோம், நம்முடைய ஹலால் வந்து விட்டார்கள் என்று பதறி எழுந்தரித்து குர்ஆன் வரை வேதத்தை தானே மடக்கி வைத்து விட்டு ஓடோடி வந்தார்கள். வந்து ஜெயினுல் ஹரபு பீவி கதவை திறந்தார்கள். கதவை திறக்கும் போது ராஜர் ஹனீபா சந்திரனும் சூரியனை போன்று 14 பக்கத்து நிலவை போன்று ஜெகஜோதியாக நிற்கின்றார்கள். முஹம்மது அனீபாவுடைய அழகையும் தெளிவையும் ஒளிவையும் கண்டு உடனே அந்த ஜெயினுல் ஹரப் என்ற பெண்மணி அவர்கள் உடனே அரமனைக்குள்ளே நின்று கொண்டு என்ன சொல்லுகின்றார்கள், அழைக்கின்றார்கள், அரமனைக்குள் வருவீர் அலி மகனே, அரமனைக்குள் வருவீர், அரமனைக்குள் வருவீர் அலி மகனே, அரமனைக்குள் வருவீர். ஆதி முதலோன் சோதி துலங்கும்
ஆதி முதலோ ஜோதி துலங்கும் அஹ்மதாம் நபி பேரரை அஹ்மதாம் நபி பேரரை அரமனைக்குள் வருவீர் அலிபரே அரமனைக்குள் வருவீர் வாருங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேரரே பேர்னாரே அலியுல்லாஹ்வுடைய மகனே வாருங்கள் என்னுடைய ஹலாலே வாருங்கள் என்னுடைய மன்னவர்களே வாருங்கள் என்று இந்த பீவி அழைக்கின்றார்கள் ஜெயினுல் ஹரபு ரொம்ப மரியாதையாக ரொம்ப அதபாக கைகட்டி நின்று அழைக்கின்றார்கள் சுபஹானல்லாஹ் இந்த அம்மாள் அப்படி அழைத்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய பேரனார் நினைக்கின்றார்கள் யா அல்லாஹ் ரஹ்மானே இது என்ன குதிரத்தாக இருக்கின்றது இந்த பெண்ணை நாம் முன்பின் பார்த்ததில்லை இந்த அம்மாவை நாமல் பார்த்ததில்லை இந்த அம்மா வந்து நம்மளை பார்த்ததில்லை இந்த நிலையில் இருக்கும் போது நாமல் முன்னை பின்ன தெரியாத ஒரு மனிதனை இந்த அம்மா வாசலிலே வந்து நின்று அரமனைக்குள் வாருங்கள் நபியுடைய பேரரே அலியுல்லாவுடைய மகன் என்று அழைக்கின்றார்களே என்ன மர்மம் இதனுடைய காரணம் என்னவோ தெரியவில்லை என்று முஹம்மது அனீபா மனதிலே ரொம்ப ஆத்திரமடைந்து ரொம்ப கோபம் உண்டாகி உடனே முஹம்மது அனீபா அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்றார்கள் ஓ பெண்மணியே கொஞ்சமாவதும் ஆண்மகன் என்று எண்ணாமல் அறியாதபடி தெரியாதபடி ஒரு அந்நிய ஆடவரை அரமனைக்குள் வாருங்கள் என்று தைரியமாக அழைக்கின்றாயே நீ எப்படி அழைக்கலாம் உனக்கு என்ன தைரியம் என்னுடைய பேர் எப்படி உனக்கு தெரியும் நபியுடைய பேரனார் என்று இன்னும் மன்னர் அலியுட தன் மகனார் என்று எப்படி நீ அறிந்தாய் மன்னர் அலியுட மகனார் என்று எப்படி அறிந்தாய் அலியுல்லாவுடைய மகன் என்றும் ரசூலுல்லாவுடைய பேரனார் என்றும் எப்படி அறிந்தாய் என்று சொன்ன உடனே ராஜர் முஹம்மது அனீபாவுடைய கோபமும் கடுகடுத்த முகத்தையும் பார்த்த அந்த பெண்மணி பயந்து தன்னை பயந்து கால் பாதம் பணிந்து என்ன சொல்லுகின்றார் மன்னவர்களே கோபமடையாதீர்கள் ஆத்திரமடையாதீர்கள் உங்களுடைய பாட்டனார் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 3 தினங்களுக்கு முன்பதாக இங்கு வந்திருந்தார்கள் கனவிலே நாயகத்தை நான் கனவிலே கண்டேன் என்னை இஸ்லாமாக்கி ஈமான் காரியம் இஸ்லாம் காரியத்தை எனக்கு 5, 6, 11 காரியத்தை தந்து அல்லாஹ்வினுடைய அதபு நெறிகளை படித்து தந்து என்னுடைய ஜத்துல் ஹரம் என்ற பெயரை மாற்றி ஜெயினுல் அரபு நிஷா பேகம் என்று பெயர் நாமம் வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கழித்து என்னுடைய பேரப்பிள்ளை முஹம்மது ஹனீபா இங்கு வருவார்கள் அவர்கள் உங்களுக்கு ஆகிரத்துக்கும் துனியாவுக்கும் கணவராக இருக்கும் என்று நாயகம் கனவிலே சொல்லி கொண்டு மறைந்தார்கள் இதுதான் உண்மை என்று சொன்னார்கள் இந்த அம்மா இதை கேட்டவுடனே முஹம்மது அனீபா பார்த்தார்கள் பெண்ணே நாயகம் கனவில் வந்தார்கள் என்றும் சொல்லுகின்றாயே அதை பற்றி பரவாயில்லை ஆனால் எங்களுடைய பாட்டனார் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ கனவில் வந்தாய் என்று சொன்னதினால் கனவில் வந்ததற்கு காரணத்தை சொல்லு பெண்ணே கனவில் வந்ததற்கு காரணத்தை சொல்லு பெண்ணே அலநபி வந்ததற்கு அடையாளம் என்ன பெண்ணே அலநபி வந்ததற்கு அடையாளம் என்ன பெண்ணே ரசூலுல்லாஹ் வந்தார்கள் என்று சொன்னதினால் அடையாளம் என்னவென்று கேட்டார்கள் உடனே அந்த அம்மா சொல்லுகின்றார்கள் மன்னவர்களே உங்களுடைய பாட்டனார் சர்தார் சர்வரே ஆலம் நபி முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவிலே வந்ததற்கு அடையாளம் என்ன தெரியுமா காதவழி வெகு துலக்கி கஸ்தூரி வாடைகளாம் காதவழி வெகு துலக்கி கஸ்தூரி வாடைகளாம் தூரவழி வெகு துலக்கி துளங்கும்பனி வாடை
படைகளாம் உறவழி வெறு துலக்கி பணிபாடைகளாம் வானங்கதிர் மனமாம் வையகங்கு மனமாம் வானங்கதிர் மனமாம் வையகங்கு மனமாம் நாலு திசை மனமாம் நதிமணம் கஸ்தூரியாம் நாலு திசை மனமாம் நதிமணம் கஸ்தூரியாம் மன்னவர்களே சர்தார் நபி ஆண்டவர்கள் வந்ததற்கு அடையாளம் இதுதான். சுபஹானல்லாஹ். அவர்கள் வருவதற்கு முன்னே காதவழி செப்பால் கஸ்தூரி வாசம் கமகமா கமகமா என்று இலங்கிக் கொண்டிருந்தது. நாலு திசை மணக்கும் நபி மணமும் கஸ்தூரியாம். அப்போது அனீபா நினைத்தார்கள், வாஸ்தவம் நபி ஆண்டவர்கள் ஹயாத்தோடு சென்றாலும் அவர்கள் மௌத்துக்கு பின்னே அவர்கள் எங்கே கனவுல சென்றாலும் அவர்களை பின்தொடர்ந்து கஸ்தூரி வாசம் கமகமா என்று மனத்துக் கொண்டு இருக்கும். இது உண்மை. இந்த பெண் சொல்வது சரி, பெண்ணே இதை நான் ஒப்புக்கொண்டு விட்டேன், ஆனால் கலிமா சொன்னதற்கு அடையாளம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கலிமா சொல்லி தந்தார்கள் என்று சொன்னீர்களே, அதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருமறை வேத புர்ஹான் மறை வேதத்தை எடுத்து கொண்டு வந்து பீவி, இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கனவிலே தந்து கொண்டு போனது என்ன? அந்த அல்லாஹ்வுடைய வேத கித்தாபை, அந்த புர்ஹான் மறை வேதத்தை அல்லாஹ்வுடைய திருமறை எடுத்து கொண்டு கொடுத்தார்கள். அதை வாங்கி கண்ணோடு கண் வைத்து விட்டு முஹம்மது அனீபா திரும்பவும் அந்த பெண்ணிடத்தில் கொடுத்தார்கள். பெண்ணே இதையும் நான் ஒப்புக்கொண்டு விட்டேன், ஆனால் உனக்கும் எனக்கும் கல்யாணம் செய்ததாக சொன்னியே, என்னை பார்த்து ஹலால் என்று நீ அழைத்தியே, அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உனக்கும் நிக்காக முடித்ததற்கு சாட்சி யார்? சுபஹானல்லாஹ் என்று கேட்டபோது அந்த அம்மாள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய மன்னவர்களே எனக்கும் உங்களுக்கும் திருமணம் செய்ததற்கு சாட்சி அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஏக ஒருவன் தான். அல்லாஹ்வுடைய சாட்சியை வைத்துத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் கடவுளே ஜோடி பொருத்தத்தை சேர்த்து வைத்தார்கள், இதுதான் உண்மை என்று சொன்னார்கள். உடனே முஹம்மது அனீபா நினைத்தார்கள், ஆண்டவனே இந்த பீவி ரொம்ப உண்மையா உள்ளவர்கள், சத்தியம் உள்ளவர்கள், சாத்மியமான நெறி உள்ளவர்கள், நேர்மையுடையவர்கள். அவர்கள் சொன்னது உண்மைதான், இதுக்கு மிஞ்சின சாட்சி உலகத்தில் இல்லை, ஆனால் இவர் உண்மையான பெண்தான் என்று சொன்ன உடனே முஹம்மது அனீபாவை வாருங்கள் ஹலாலே, இப்போதாவது என்னை நம்பிவிட்டீர்களா, வாருங்கள் அரமனைக்குள் வாருங்கள், தவையாருங்கள், தண்ணீர் குடியுங்கள் என்று சொல்லவும் ராஜர் முஹம்மது அனீபா உடனே குதிரையை நிறுத்தி கொண்டு இன்னும் கோட்டைக்குள்ளே சென்றார்கள். அவருடைய குதிரையைத்தானே அழைத்து கோட்டைக்குள் தள்ளிவிட்டு ராஜர் முஹம்மது அனீபா அந்த அம்மாவோடு மாடி வீட்டிலே சென்று அரமனைக்குள் சென்று அந்த அம்மா சப்ஜி ஜல்லாவோடு சர்பந்துகள் எல்லாம் கொடுத்து தவையாரி இன்னும் ராஜர் முஹம்மது அனீபாவுக்கு உண்பதற்கு ஊந்தியும் ஜபாதாக்களும் கொடுத்து அவருடைய கலப்புகளையெல்லாம் மாற்றி ராஜர் முஹம்மது அனீபாவிடம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளை பற்றி இந்த பெண் கேட்கின்றதும் இந்த பெண்ணுக்கு முஹம்மது அனீபா எடுத்து ஹதீஸ்களை சொல்லுகின்றதும் இப்படியாக ரெண்டு பேரும் தானே சொல்லி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கூடும் கிளிகளைப் போல் கூடி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ராஜர் முஹம்மது அனீபாவுடைய காதில் ஒரு சத்தம் ஒன்று கேட்கின்றது. சுபஹானல்லாஹ். எப்ப ஏற்பட்ட சத்தம்? தடதடா என்றொரு சத்தம் கேட்டார் கோட்டை நடுங்கிடவே, தடதடா என்றொரு சத்தம் கேட்டார் கோட்டை நடுங்கிடவே, மடமடா என்றொரு சத்தம் கேட்டார் கோட்டை இடிங்கிடவே, மடமடா என்றொரு சத்தம் கேட்டார் கோட்டை இடிங்கிடவே. அட்டாள பவனங்கள் எல்லாம் கிடுகிடு கிடுகிடு என்று நடுங்கும்படி அதிர்ச்சி வரும்படியான ஒரு சத்தம் ஒன்றுதானே கேட்டது முஹம்மது அனீபாவுடைய காதுக்கு. வானி லோகங்கள் எல்லாம் கிட்டு 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 என்று விரைக்கும்படியாக மடமடா என்று பயங்கர சத்தம் ஒன்று கேட்டது. அந்த கோட்டைகள் எல்லாம் தானே கிடுகிடு என்று நடுங்கிக் கொண்டிருக்கின்றது முஹம்மது அனீபா நினைத்தார்கள், ஆண்டவனே இது என்ன சத்தம்? நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சத்தம் நாம் கேட்டதில்லை, பயங்கரமான சத்தமாக இருக்கின்றது. நாமளோ பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு கோட்டைக்குள் வந்து விட்டோம். எண்ணற கற்று இலக்கண வாசித்தாலும் பெண் புத்தி பின்புத்தி என்று சொல்வார்கள். அதுபோல் இந்த அம்மாவை நம்பி நாம் கோட்டைக்குள்ளே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் நமக்கு என்ன இருக்க என்ன ஆபத்து வருகின்றதோ தெரியவில்லை. ஆகவே நாம் இனி தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்த முஹம்மது அனீபா அவர்கள் உரையிலே இருந்த சைவ